பிரபல காமெடி நடிகர் போண்டாமணி தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதாகவும், அவரோட மேல் சிகிச்சைக்கு உதவும்படி நடிகர் பெஞ்சமின் இப்போ ரீசெண்டாக எமோஷனலாக பேசி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. வடிவேலு விவேக்னு சொல்லி பல ஜாம்பவான்கள் நடிச்சிருக்கக்கூடியவர் தான் காமெடி நடிகர் போண்டாமணி. இவர் சின்ன வயசுல சிங்கப்பூரில் இருந்திருக்காரு. அப்போ எதார்த்தமாக கே பாக்யராஜ் அங்கே போயிருக்கும் போது அவர் கூட ஏற்பட்ட நட்பு காரணமாக கே பாக்யராஜ் அவரோட பவுனு பவுனுதா அப்படிங்கிற படத்தில் தன்னோட நடிப்பு பயணத்தை போண்டாமணி ஆரம்பித்தார். 200க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் காமெடி நடிகராகவும் குணச்சத்திர நடிகராகவும் இவர் வளம் வந்திருக்காரு. இவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி சென்னையில் ஒரு கடை நடத்தி வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால கடந்த கொஞ்சம் வருஷங்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டதால அவரோட குடும்பத்தோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குது. 58 வயசு ஆகக்கூடிய போண்டாமணிக்கு இப்போ ரீசெண்டாக இருதய கோளாறு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருதய கோளாறுக்கு சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவருக்கு 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, செயலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் மேல் சிகிச்சை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்ததால் அந்தளவுக்கு பொருளாதாரம் வந்து இவர்கிட்ட கிடையாது. அதனாலே ஒரு மேல் சிகிச்சைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு நிதியுதவி தேவைப்படுது. அந்த வகையில் போண்டாமணி கூட சேர்ந்து எக்கச்சக்கமான படங்களில் காமெடி நடிச்சிருக்கக்கூடிய காமெடி நடிகர் பெஞ்சமின் இப்போ ரீசெண்டாக எமோஷனாக வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் போண்டாமணி அவர்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவரோட மேல் சிகிச்சைக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு. அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தலைவர்களுக்கோ நண்பர்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள். அனாதியாக இலங்கையிலேருந்து வந்து இங்கேயே திருமணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளோட வாழ்ந்துருக்கூடிய போண்டாமணி மறுபடியும் அனாதையாக பிள்ளைகளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கண்ணீரோட பேசியிருக்காரு பெஞ்சமின். அவரோட அந்த ஒரு எமோஷனலான வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா பிரபலங்கள் நிறைய பேர் முன்வந்து போண்டாமணிக்கு உதவி செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க ஹிந்தி சினிமாவில் காமெடி அப்புறம் குணச்சத்திர நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் ராஜு ஸ்ரீவஸ்தவா. இந்த நிலையில் இப்போ அவர் இறந்து போயிருக்காரு. அவருக்கு வயசு 58. கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே வழுக்கி விழுந்துட்டாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கடந்த ஒரு 1.5 மாத காலமாகவே பயங்கரமாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் சுயநலவை இழந்து வென்டிலேட்டர் மூலமாக சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் செப்டம்பர் 21 கூட இன்னைக்கு அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. கடந்த ஒரு 2-3 வாரமாகவே அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எப்போ வேணாலும் உயிர் போகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்காரு. எதிர்பாராத விதமாக இன்னைக்கு காலையில் சிகிச்சை பண்ண நினைக்காமல் அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட மறைவு செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான இந்தி சினிமா பிரபலங்களும் தமிழ் சினிமா பிரபலங்களும் அவங்களோட இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.